ஹலோ, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் மொத்தம் எத்தனை டைப் கொசு இருக்குன்னு தெரியுமா? அந்த கொசு எல்லாம் எத்தனை நாள் வாழும்னு தெரியுமா? இந்த கொசு எல்லாம் வருஷத்துக்கு எத்தனை பேரை சாவடிச்சிருக்குன்னு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கொசுவை பற்றி தான் 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் முழுக்க மொத்தம் 3000 டைப் ஆஃப் மஸ்கிட்டோஸ் இருக்குது. பாருங்கள், மொத்தம் 3000 டைப் இருக்குது. அதில் 100 டைப் மட்டும்தான் வந்து நம்மளையே கடிக்கிறது. பார்த்துங்க, 3000 டைப் இருந்தால் வெறும் 100 டைப் மட்டும் தான் நம்மளை கடிக்கிற கொசுவாக இருக்குது. இதில் இன்னொன்று தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளை கடிக்கிற கொசு எல்லாமே வந்து ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் மட்டும்தான். ஃபீமேல்னால் பெண், ஓகேவா? பெண் வகை சார்ந்த மஸ்கிட்டோஸ் மட்டும்தான் வந்து நம்மளையே கடிச்சிட்டு இருக்குங்க. வேறு எந்த கொசுவும் நம்மளை கடிக்கிறது இல்லை. பார்த்துங்க, ஆம்பளை கொசு எதுவுமே நம்மளை கடிக்கிறது இல்லை, சரியா? ஸோ சரி, அப்போ யோசிக்கலாம், அப்போ ஆண் கொசுலாம் என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் கொசுலாம் என்ன பண்ணுன்னா, இந்த நார்மலாக பூவெலாம் இருக்கும் தெரியுமா, நார்மலாக பூ, அந்த பூவில் இருக்க மேலே இருக்க அந்த சுகர் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த சக்கரை சப்ஸ்டன்ஸை மட்டும்தான் வந்து இந்த மேல் கொசு எல்லாமே குடிச்சிட்டு இருக்குங்க. மற்றபடி அது ஆண்களை, அது ஹியூமன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாதுங்க. ஸோ நம்மளை கடிக்கிற கொசு எல்லாமே ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் மட்டும்தான். செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி, பெண் கொசுங்க அப்போ எதுக்கு வந்து நம்மளை கடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுங்க வந்து முட்டை போடும், ஓகேவா? கொசுக்கள் எல்லாமே முட்டை தான் போடும். அந்த முட்டை வந்து வளர்கிறதுக்காக நம்ம உடம்புல இருக்க நியூட்ரியன்ஸை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து அதுக்கு ரத்தம் தேவைப்படுது. அதனால தான் வந்து நம்மக்கிட்ட இருக்க ரத்தத்தை வந்து அது உறிஞ்சிட்டு இருக்குது. ஸோ இருக்கிற எல்லா பெண் கொசுவும் மட்டும்தான் வந்து நம்மளோட ரத்தத்தை வந்து உறிஞ்சிதுங்க. தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொசுங்க அட் அ டைமில் 100x மேலே ப்ரொடியூஸ் பண்ணும். தட் மீன்ஸ் 100 முட்டைங்க வரைக்கும் போடும். அந்த முட்டையெல்லாம் எங்கே போடுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தேங்கி இருக்க தண்ணி, அதுக்கப்புறம் பாண்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாக்கடையான இருக்க இடம்லாம் இருக்குது தெரியுமா, அந்த இடத்துல இந்த முட்டைகளெல்லாம் போட்டு வச்சிரும். அந்த முட்டைங்கள்லாம் வளர்ந்து அதுக்கப்புறம் அந்த கொசுங்கள்லாம் நம்மளை வந்து கடிச்சிட்டு இருக்குங்க. ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு டெட்லியஸ்ட் அனிமல் சொல்லுவாங்க தெரியுமா, சுறா, புலி, முதலை, அதெல்லாம் இருக்குது தெரியுமா, அந்த வகையில் கொசுவும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த நார்மலாக சுறா, புலி, முதலில் கடித்து சாவுறவங்கள விட இந்த கொசு கடித்து சாவுறவங்களோட பலி எண்ணிக்கை அதிகம். இந்த கொசு மட்டும் கடித்து இது வரைக்கும் 1,000,000 மேலே செத்துருக்காங்கன்னா பாருங்களேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 15th பாயிண்ட் என்னென்னா, உண்மையாக சொல்லப்போனால் கொசுங்களுக்கு என்ன தெரியுமா பிடிக்கும், கார்பன் டை ஆக்சைடு தான், CO2. எப்படின்னா, இப்போ நம்ம வந்து நார்மலாக ஆக்சிஜனை ஸ்மெல் பண்ணிவிட்டு CO2 கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவோமா, அந்த CO2 பேஸ் பண்ணி தான் கொசுங்களே வந்து நம்மளை கடிக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் மூச்சை விடுவீங்க தெரியுமா, அப்போ தான் அது வந்து யாரோ இங்கே இருக்காங்க பக்கத்தில் அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்மளை வந்து கடிக்கிறதே கொசுங்க. ஸோ பார்த்துங்க, கார்பன் டை ஆக்சைடு நம்ம விட்டாலே அதுங்களுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம பக்கத்தில் வந்து டெய்லி கடிச்சிக்கிட்டே இருக்குது. 6வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொசு இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த கொசுவோட எடையிலேருந்து 3 மடங்கு வரைக்கும் நம்மளோட ரத்தத்தை வந்து அது குடிக்குமா. பார்த்துங்க, அதோட எடையிலேருந்து 3 மடங்கு அதிகமாக வந்து அந்த ரத்தத்தை வந்து குடிக்குதான். ஸோ பார்த்துங்க, நம்மளோட உடம்புல இருக்க ரத்தம் எல்லாம் அது எந்த அளவுக்கு வந்து குடிக்குதுன்னு. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் 7th என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஒவ்வொரு கொசுவும் இருக்குது தெரியுமா, அந்த கொசுவோட வாழ்க்கையோட டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு 2 மாதம் தாங்க, மேக்ஸிமமே 2 மாதம் தான். அதுக்குள்ளே நம்ம அடித்து சாவடிச்சிரும்னு வச்சிங்களேன், சப்போஸ் நம்மளை கடிக்க வந்ததுன்னா. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொசுவெல்லாம் எப்போ வந்து வந்திருக்கோம் பூமிக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கொசுவெல்லாம் டைனோசர் காலத்துக்கும் முன்னாடி தோன்றி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைசிக் பீரியட்னு சொல்லுவாங்க. ட்ரைசிக் பீரியட்னு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியேனா, சுமார் 2,52,000 வருஷத்துக்கு முன்னாடியே கொசு எல்லாம் வந்திருக்குன்னா பார்த்தீங்களேன், அப்போ இந்த கொசு எல்லாம் டைனோசரையும் கூட டார்ச்சர் பண்ணியிருக்கோம், கரெக்டு தானே? அடுத்து 9வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொசு நீங்கள் யோசிக்கிற மாதிரி மனுஷங்களை மட்டும் கடிக்காது, இது இருக்கிற பறவை, தவளை, அனிமல்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் கடித்து அதில் இருக்க ரத்தத்தை எல்லாமே குடிக்கும். ஸோ பார்த்துங்க, நம்மளை மட்டும் கிடைக்காதுன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. 10th இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இருக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், கொசுக்கு பல்லே கிடையாதுங்க.
கொசுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு நீடில் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொசு உங்களை கடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு ஒரு நீடில் மாதிரி தான் இருக்கும். அந்த நீடில் வந்து நம்ம பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒன்று மட்டும்தான் தெரியும், ஆனால் அதுக்கிட்ட மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 இருக்கும். அந்த 6 என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 நீடில் இருக்கல, அந்த நீடில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரம்பம் மாதிரி இருக்கும். ரம்பம் மாதிரி இருந்துக்கிட்டு நம்மளை வந்து ஃபஸ்ட்டு நல்லா எப்படி சொல்கிறது, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணும் நம்மளோட பாடியில், ஃபஸ்ட்டு உள்ளே செலுத்தி ரொம்ப மாதிரி அது பிடிச்சிக்கும் நல்லா டைட்டாக. மீதி 2 இருக்குல்ல, அந்த 2 அதோட கிரிப்பு, ஓகேவா, அதோட கிரிப்பு வந்து விலகாமல் இருக்க நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் அந்த 2. மீதி இருக்க 2 இருக்குல்ல, அதில் 1 என்ன பண்ணுனா அந்த 1 தான் டைரெக்டாக நம்மளோட உடம்புலேருந்து ரத்தத்தை வந்து டைரெக்டாக சக் பண்ணி எடுக்கும், ஓகேவா. ஸோ 5 முடிஞ்சிருச்சா. இந்த 6வது தாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான நீடில். அந்த நீடில் தான் என்ன பண்ணுதுன்னா நம்மளை வந்து அந்த மஸ்கிட்டோ கடிக்குதுன்னு வச்சுங்களேன், அதோட உடம்புல இருக்க டிசீஸ்லாம் இருக்குல்ல, மலேரியா இந்த மாதிரி டிசீஸ்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நம்மளோட உடம்புல வந்து இன்ஜெக்ட் பண்ணி விட்டுடும். அது இன்ஜெக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து 8 மணி நேரத்தில் நம்ம இன்ஜெக்ட், ஒருவேளை வந்து மலேரியா கொசு வந்து நம்மளை கடிச்சிதுன்னா அந்த கொசுவில் இருக்க அந்த விஷம் வந்து நம்மளோட உடம்புல 8 மணி நேரத்துக்குள்ளே பரவ ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நம்மளுக்கு இருக்கிற நோய் எல்லாமே வருது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுன்னா நம்மளோட பிளட்டு குடிக்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம பிளட்டு வந்து அது குடிக்கிறப்ப நம்ம பிளட்டில் வெறும் பிளட்டு மட்டும் இருக்காது, வாட்டர் கண்டென்ட்டும் மிக்ஸ் ஆகி தானே இருக்கும். ஸோ நம்மளோட பிளட்டு குடிக்கிறப்ப வாட்டர் அண்டு பிளட்டு ரெண்டுத்தையுமே தான் அது உறிஞ்சோம். பட் என்னென்னா ரத்தத்தை மட்டும் அந்த உடம்புல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு குடிக்கிற வாட்டரை அப்படியே அந்த டைமே அப்படியே வெளியே அனுப்பிடும். பார்த்தீங்களா ஒரு கொசுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு. ஸோ உடனே வந்து பிரித்து அப்படியே வெளியே அனுப்பிடுங்க தண்ணி எல்லாத்தையுமே. ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு மேலும் மேலும் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் நிறைய நியூஸஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.